வணக்கம் நான் கருணை கணேஷ். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் கூறிய விளக்கத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலியுகம் பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகம் எல்லா நீதியுமே இழந்துரும், மக்கள்கிட்ட ஊழல், ஒருத்தங்க ஒருத்தங்க தீமை செய்யக்கூடிய குணம் தான் மேலோங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் துன்பம் இந்த மாதிரி மாறி மாறி அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கும். வேதத்தோட அம்சத்தை அவங்க யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்க. மதத்துக்காக ஒரு கூட்டம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், நிலத்துக்காக ஒரு கூட்டம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். பாடுபட்டு கடின உழைப்பை காட்டுறவங்களோட பேச்சு என்றைக்குமே எடுபடாது. கெட்ட செயலை செய்கிறவங்க ஒய்யாரத்தில் அமர்ந்துக்கிட்டு மக்களை அச்சுறுத்துவாங்க அப்படின்னெல்லாம் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை அர்ஜுனன், பீமன், சகாதேவன், நகுலன் இந்த நான்கு பாண்டவர்களும் கிருஷ்ணனை நோக்கி சில கேள்விகளை தொடுக்கிறாங்க. கடவுள் கிருஷ்ணரே, கலியுகம் அப்படின்னா என்ன? அது நம்மளை நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கடவுள் கிருஷ்ணர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, கலியுகத்தை பற்றி நான் சொல்லணும்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். நான் நான்கு அம்புகளை நான்கு திசையை நோக்கி எய்வேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் போய் அதை மீட்டெடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறாரு. முதல் அம்பை கிருஷ்ணர் ஏயறாரு. கிருஷ்ணர் எய்ந்த உடனே அர்ஜுனன் அதனுடைய திசையை நோக்கி புறப்படுறாரு. அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவர் அப்படிங்கிறதுனால அதை உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கண்டுபிடிச்ச அந்த நொடியிலேயே அவரோட காதுக்கு ஒரு இனிமையான இசை கேட்குது. அந்த இசை ஒரு அழகான பறவையோட கூவல் அப்படிங்கிறத உணர்றாரு. ஆனால் அந்த குயிலோ ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு முயலை குத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல, அம்போட திரும்பி வராரு. இரண்டாவது அம்பை தொடர்ந்து விடுறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் விட்ட உடனே அதை நோக்கி பீமன் செல்லறாரு. அந்த அம்பு அஞ்சு கிணத்துக்கு நடுவே சிக்கி இருந்துச்சு. ஒரு கிணறு நடுவில் சிக்கி அதை சுற்றி நாலு கிணறும் தண்ணீரால் சூழ்ந்துருந்துச்சு. ஆனால் நடுவில் இருந்த கிணத்துல மட்டும் ஒரு சின்ன சொட்டு தண்ணி கூட இல்லை. அம்பை எடுத்த பீமன் குழப்பத்தோட கிருஷ்ணர்கிட்ட திரும்பி வரான். மூணாவது அம்பு ஏந்த உடனே நகுலன் புறப்பட்டு போகிறான். அந்த அம்பு விழுந்த இடத்துல ஒரே கூட்டம். அம்பை எடுத்த பின்னாடி பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை ஈன்று நாக்கால் வருடிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணுக்குட்டி மேலே எந்த வித அழுக்குமே இல்லை, சுத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தாய் பசு அதை நக்கிறத விடவே இல்லை. அந்த கண்ணுக்குட்டியை மக்கள் அங்கேருந்து விளக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கண்ணுக்குட்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வரது, ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தாலுமே அந்த தாய்கிட்டேருந்து அதை விளக்க முடியல. எப்படி கண்ணுக்குட்டி அடிபட்டு இருக்கிற சமயம் தாய் பசுவே தன்னோட குழந்தைக்கு காயத்தை உண்டாக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளற பல கேள்வியோட அவர் திரும்பி வராரு. நான்காவது அம்பு ஏந்த இடத்துல சகாதேவன் விரைஞ்சு போகிறான். அந்த அம்பு ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் விழுகுது. அதை எடுக்க செல்லும்போதே ஒரு பெரிய பாறை உருண்டோடி மரங்களையெல்லாம் நசுங்கிடுது. ஓடும் வழியில் இருக்கிறது எல்லாம் நசுக்கிட்டு போகுது. உருண்டோடி அவ்வளவு பெரிய கற்பாறையை ஒரு சின்ன பலவீனமான செடி தான் தடுத்து நிறுத்துது. சகாதேவனுக்கு இது ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்பை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட நாலு பேரும் வந்து சேர்றாங்க. அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுறாங்க. கிருஷ்ணர் வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அர்ஜுனா, இதோ நீ கண்ட காட்சியோட விளக்கம். கலியுகத்தில் போலி ஆசிரியர்கள், மதக்குருக்கள் இவங்க எல்லாருமே தன்னோட திறமையாலும் அறிவாலும் இனிக்கு இனிக்கு பேசுவாங்க. ஆனால் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய கயவர்களாக இருப்பாங்க. எப்படி இனிமையான குரலில் பாடிக்கிட்டே குயில் முயலை கொத்தி திங்குதோ அந்த மாதிரி தான். பீமா, நீ இங்கே வா. கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் ஒரு சேர தான் வாழ்வாங்க. ஆனால் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரராக இருப்பாங்க. ஒரு சின்ன பகுதியை கூட ஏழைங்களுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. எப்படி நிரம்பி வழியக்கூடிய நாலு கிணத்துக்கு நடுவே வத்திய கிணறு இருக்குதோ அந்த மாதிரி தான் ஏழை மக்களோட நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நகுலா, நீ கண்ட காட்சி கலியுகத்தில் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அதீத பாசத்தால் பெத்தவங்க அவங்க தவறு செய்தாலும் அதை கண்டிக்க தவறி விடுறாங்க. இதனால் எதிர்காலத்தில்
பிள்ளைகளோட அழிவுக்கு பெத்தவங்களே காரணமாவாங்க. எப்படி தன்னோட கண்ணுக்குட்டிய அந்த மாடே நாவால நக்கியே காயப்படுத்துதோ அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. நகலனை பார்த்து கிருஷ்ணர் கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களோட நல்ல சொற்களையும் கருத்துக்களையும் கேட்காம நல்ல குணத்திலிருந்தும் நல்ல ஒழுக்கத்திலிருந்தும் தவறுவாங்க. யார் பேச்சும் கேட்காம கட்டுக்குள்ளர அடங்காமல் செயல்படுவாங்க. இவங்களை இறைவனால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். எப்படி ஒரு பெரிய கற்பாறையை ஒரு சின்ன செடி தடுத்து நிறுத்துதோ அந்த மாதிரி தான் அப்படின்னு தன்னோட பதிலை சொல்லி முடிக்கிறாரு கிருஷ்ணர். இதை கேட்டதுமே பாண்டவர்களுக்கு கலியுகம்னா என்ன, அங்கே என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் கலியுகத்தை பற்றி கிருஷ்ணர் சொன்ன விளக்கம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனால நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.